இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. நிலச்சரிவில் கிரேன் ஓட்டுநர் புதையுண்டதாக அஞ்சப்படுகிறது. ஹலோ ஸ்டாரில் புகிட் பினாங் ஜாலான் பாடாங் தேம்பா கட்டுமான வேலைகள் நடைபெற்று வரும் பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் கிரேன் ஓட்டுநர் ஒருவர் உயிருடன் புதையுண்டதாக அஞ்சப்படுகிறது. இன்று காலை மணி 9:37 அளவில் நிகழ்ந்த அந்த நிலச்சரிவின் போது 40 வயதுடைய கிரேன் ஓட்டுநர் உயிரிழந்ததாக நம்பப்படுகிறது. சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணி குழுவினர் தேடும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். வேட்பாளர் பெயர் பட்டியலை சமர்ப்பிக்கும்படி தேசிய முன்னணி உறுப்பு கட்சிகளுக்கு கோரிக்கை. எதிர்வரும் 15வது பொது தேர்தலில் வலுவான வேட்பாளர்களை கொண்ட குழுவை தேசிய முன்னணி நிறுத்தும். இதனை கருத்தில் கொண்டு வேட்பாளராக நிறுத்தப்படவிருக்கும் தங்களது வேட்பாளர் பட்டியலை சமர்ப்பிக்கும்படி தேசிய முன்னணி உறுப்பு கட்சிகள் மற்றும் அந்த கூட்டணியின் நட்புறவு கட்சிகள் கேட்டுக்கொள்ளப்பட்டிருப்பதாக அம்னோ மற்றும் தேசிய முன்னணியின் துணைத் தலைவர் முகமது ஹசான் தெரிவித்தார். அதோடு தங்களது உட்கட்சி புசலையும் தீர்த்துக் கொள்ளும்படியும் அவர் வலியுறுத்தினார். பொது தேர்தலில் தேசிய முன்னணி கூட்டணி வெற்றி பெறுவதை உறுதிப்படுத்துவதற்கு வலுவான குழுவை தேர்தல் களத்தில் நிறுத்துவதற்கு இது அவசியம் என அவர் கூறினார். ஒருவர் கட்சியின் பலத்தையும் பலவீனத்தையும் அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றபடி சரியான செயல்முறை திட்டங்களை வகுக்க வேண்டியிருப்பதாக முகமது ஹசான் தெரிவித்தார். கைகலப்பில் ஆசிரியர் மரணம், பெண் அதிகாரி கைது. கைகலப்பின் போது தாக்கப்பட்டு காயமடைந்த நிலையில் கூலி மருத்துவமனையில் ஆசிரியர் ஒருவர் மரணமடைந்தது தொடர்பில் அரசு நிறுவனத்தின் பெண் அதிகாரி கைது செய்யப்பட்டார். 41 வயதுடைய அந்த பெண் பினாங்கு ஆயர் இதாமில் உள்ள அவரது வீட்டில் அதிகாலை 4 மணி அளவில் கைது செய்யப்பட்டார். தனது கை தொலைபேசியில் சம்பந்தப்பட்ட பெண்ணின் நிர்வாண புகைப்படத்தை வைத்திருந்ததன் தொடர்பில் 54 வயதுடைய அந்த நன்னெறி ஆசிரியருடன் சில ஆடவர்கள் தகராறில் ஈடுபட்டதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. எனினும் இது தொடர்பாக போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். சம்பந்தப்பட்ட பெண் கைது செய்யப்பட்டதை கெடா மாநில குற்றவியல் விசாரணைத்துறை தலைவர் ஜி சுரேஷ் உறுதிப்படுத்தினார். கருத்து சுதந்திரம் இருப்பதற்காக சமயத்தை சிறுமைப்படுத்தாதீர், மக்களுக்கு பேரரசர் வலியுறுத்து. கருத்து சுதந்திரம் இருக்கிறது என்பதற்காக சமயத்தை சிறுமைப்படுத்தவோ அல்லது இழிவுபடுத்தும் நடவடிக்கையில் மக்கள் ஈடுபடக்கூடாது என மாட்சிமை தங்கிய பேரரசர் அல் சுல்தான் அப்துல்லா சுல்தான் அகமது ஷா கேட்டுக்கொண்டார். அனைத்து சமயங்களின் புனிதங்கள் எப்போதும் காக்கப்பட வேண்டும் என்பதையும் அவர் வலியுறுத்தினார். நகைச்சுவைக்கும் சிறுமைப்படுத்துவதற்கும் சமயம் ஒரு அம்சம் அல்ல என்பதை மக்கள் உணர வேண்டும். சமயத்தை சிறுமைப்படுத்தும் அல்லது ஏளனப்படுத்தும் சம்பவங்கள் அனைத்து சமயங்களுக்கிடையே பல ஆண்டு காலமாக கட்டி காத்து வந்த ஒற்றுமை உணர்வை சீர்குலைத்துவிடும் என்பதையும் பேரரசர் சுட்டிக்காட்டினார். தேசிய நிலையிலான மால் ஹிஜ்ரா கொண்டாட்ட நிகழ்வில் கலந்து கொண்ட போது பேரரசர் இதனை தெரிவித்தார். இந்த நிகழ்வில் மாட்சிமை தங்கிய பேரரசியார் துவாங்கு ஹஜா ஹசிசாவும் கலந்து கொண்டார். தேவையற்ற தகராறுகளை தவிர்ப்பதற்கு சகிப்புத்தன்மையுடன் செயல்படுவேர் பிரதமர் அறைகூவல். நாட்டை அடுத்த கட்ட வெற்றி பாதைக்கு கொண்டு செல்வதற்கு தேவையற்ற தகராறுகளை தவிர்க்க மக்கள் சகிப்புத்தன்மை மற்றும் உண்மையோடு செயல்பட வேண்டும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் கேட்டுக்கொண்டார். ஐக்கியத்தையும் ஒற்றுமையையும் நிலைநாட்டுவதற்கு மலேசிய குடும்பத்தினர் தசாமு அல்லது சகிப்புத்தன்மை கோட்பாட்டிற்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். மதினா புனித நகரில் நபிகள் நாயகம் அறிமுகப்படுத்திய தசாமு உணர்வு அங்குள்ள குடிமக்களிடையே சகிப்புத்தன்மையையும் நேசத்தையும் உருவாக்கியதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். சுபிக்ஷத்திற்கு மலேசிய குடும்பம் என்ற கருப்பொருளுடன் மால் ஹிஜ்ரா கொண்டாட்டத்திற்கான தமது வாழ்த்து செய்தியில் இஸ்மாயில் சப்ரி இதனை தெரிவித்தார். பர்ஜாலான் தேகு பெர்சாமா நிகழ்வில் பிரதமரும் அமைச்சர்களும் பங்கேற்பு. தேசிய தின மாதம் மற்றும் தேசிய கொடியை பறக்கவிடும் பிரச்சாரத்தை முன்னிட்டு இன்று புத்திரஜயாவில் பெர்சத்து தேகு பெர்சாமா எனப்படும் வலுவாக இணைந்து நடப்போம் என்ற நிகழ்வு நடைபெற்றது. தேச விசுவாச உணர்வோடு மிகவும் கோலாகலமாக நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியில் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தொடர்பு மற்றும் பல்லூடக அமைச்சர் தான் ஸ்ரீ அனுவார் மூசாவுடன் இணைந்து அனைத்து அமைச்சர்களும் 15,000 மேற்பட்டோர் 2.7 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடந்து சென்றனர். அந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக பலர் விளையாட்டு உடை அணிந்து கொண்டு தேசிய கொடிகளையும் கையில் ஏந்தி கொண்டு காலை 6 மணிக்கெல்லாம் புத்திரஜயாவில் கூடியிருந்தனர். 4 நாள் வேலை அமலாக்கம் தேவையில்லை, எம்டியூசி திட்டவட்டம்.
வாரத்திற்கு 4 நாள் வேலை நடைமுறைக்கு ஒத்துவராது என்பதால் அதனை அமல்படுத்துவது தொடர்பான கோரிக்கை அவசியம் இல்லை என MTUC எனப்படும் மலேசிய தொழிற்சங்க காங்கிரசின் தலைவர் FND அப்துல் கனி தெரிவித்திருக்கிறார். அண்மையில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட திருத்தங்கள் மூலம் தங்களது முதலாளிகள் அல்லது தொழில் நிர்வாகங்களிடம் பொருத்தமான வேலை நேரத்திற்கு தொழிலாளர்கள் விண்ணப்பிக்க முடியும் என்பதால் நாங்கள் 4 நாள் வேலை பரிந்துரை தேவையில்லை என அவர் கூறினார். எனினும் சாதகமான வேலை நேரம் குறித்து தங்களது தரப்பு இன்னும் மனிதவள அமைச்சரும் பேச்சு நடத்தவில்லை என FND அப்துல் கனி தெரிவித்தார். July 24 நடைபெற்ற மத்திய செயலவை கூட்டம் சட்டவிரோதமானது. மோகன் ஷான். மலேசிய இந்து சங்கத்தின் கடந்த வாரம் நடைபெற்ற தேர்தலில் 10 பேர் வெற்றி பெற்றதை தாம் ஏற்றுக்கொள்வதாகவும், ஆனால் அன்றைய தினம் நடைபெற்ற மத்திய செயலவை கூட்டம் செல்லுபடியாகாது என டாக்டர் RS மோகன் ஷான் தெரிவித்தார். 2024 வரை எனது மத்திய செயலவை பதவி இருக்கிறது. நான் தொடர்ந்து மத்திய செயலவை உறுப்பினராக பணியாற்றி வருவேன் என்றும் அவர் தெரிவித்தார். வழக்கறிஞர்கள் எனக்கு கொடுத்த ஆலோசனையின் அடிப்படையில் தான் தாம் செயல்படுவதாகவும் மலேசிய இந்து சங்கத்தின் தலைவர் என்ற முறையில் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் மோகன் ஷான் தெரிவித்தார். July 30 நான் முறைப்படி அனைத்து பொறுப்புகளையும் ஒப்படைப்பதாக கூறி சொன்னேன். ஆனால் அதற்குள் புதிய நிர்வாகம் பூட்டையை உடைப்பதற்கான அவசியம் என்னவென்று மோகன் ஷான் வினவியுள்ளார். கட்சி தேர்தலை ஒத்திவைக்கும் அம்னோவின் விண்ணப்பத்திற்கு சங்கங்களின் பதிவகம் அனுமதி. 15வது பொது தேர்தல் நடத்தப்பட்டு 6 மாதங்களுக்குள் கட்சி தேர்தலை ஒத்திவைக்கும் சட்டத்திருத்தத்திற்கான அம்னோவின் விண்ணப்பத்திற்கு ROS எனப்படும் சங்கங்களின் பதிவகம் அனுமதி வழங்கியுள்ளதாக அக்கட்சியின் தலைமை செயலாளர் டாக்டர் ஸ்ரீ அகமத் மஸ்லான் தெரிவித்தார். கடிதம் வாயிலாக சங்கங்களின் பதிவகம் இந்த முடிவை தமக்கு தெரிவித்திருப்பதாக அவர் கூறினார். 15வது பொது தேர்தல் நடைபெற்ற 6 மாதத்திற்கு பிறகு கட்சியின் அனைத்து நிலையிலான தேர்தலும் நடத்த முடியாது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அம்னோவின் சட்டவிதியில் சிறு திருத்தத்துக்கான கட்சி விண்ணப்பத்திற்கு சங்கங்களின் பதிவகம் அனுமதித்திருப்பதை குறித்து அகமத் மஸ்லாம் தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். புதிதாக 4860 பேருக்கு கோவிட் தொற்று, 10 மரணங்கள். நாட்டில் நேற்று 4860 பேர் புதிதாக கோவிட் தொற்றுக்கு உள்ளாகினர். அதோடு கோவிட் தொற்றுக்கு உள்ளான 10 பேர் உயிரிழந்ததாக கோவிட் நவ் அகப்பகம் தகவல் வெளியிட்டது. நேற்று நள்ளிரவு வரை மருத்துவமனையில் 1014 பேர் கோவிட் தொற்றின் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். 60 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கோவிட் தொற்றுக்கு உள்ளான 46,000 மேற்பட்டோர் தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளனர். 1883 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கைகலப்பில் ஈடுபட்டவர்களை போலீசார் அடைக்கலம் கண்டனர். தெலங்கானு குவாலா இபாயில் உள்ள உணவகத்திற்கு வெளியே அபாயகரமான ஆயுதத்துடன் கைகலப்பில் ஈடுபட்ட சில ஆடவர்கள் விசாரணைக்கு உதவுவதற்காக போலீஸ் அடைக்கலம் கண்டனர். நேற்று மாலை வரை 23 மற்றும் 41 வயதுடைய 8 ஆடவர்கள் கைது செய்யப்பட்டதாக குவாலா தெலங்கானு மாவட்ட போலீஸ் தலைவர் அப்துல் ரஹீம் முகமதீன் தெரிவித்தார். வியாழக்கிழமை 9 மணி அளவில் அப்பெண்ணுக்கு சொந்தமான உணவகத்திற்கு வெளியே தகராறு நடந்ததாக அவர் கூறினார். போலீஸ் விரைந்த போது அங்கு எவரும் தென்படவில்லை எனவும் அவர் தெரிவித்தார். அந்த தகராறில் 2 கும்பலை சேர்ந்த 15 முதல் 20 பேர் வரை சம்பந்தப்பட்டுள்ளனர். இவர்களில் மேலும் சிலரை போலீஸ் தேடி வருவதாகவும் அப்துல் ரஹீம் கூறினார். கார் நிறுத்தும் இடம் தொடர்பாக எழுந்த பிரச்சினையினால் அவர்களுக்கிடையே தகராறு ஏற்பட்டதாக அவர் தெரிவித்தார்.